வணக்கம். கல்கி கலைநேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில தமிழ் நாடகத்துறையைச் சேர்ந்த ஒருவரை நாம சந்திக்க இருக்கோம். இவருடைய தந்தை ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், நாடக ஆசிரியர், திரைப்பட இயக்குனர் மற்றும் இன்றும் இலக்கிய உலகில் ஒரு தலை சிறந்த பத்திரிகையாளராக கொண்டாடப்படுபவர். அவருடைய மகளான இவர் புலிக்கு பிறந்தது புலிதான் என்று அனைவரும் போற்றும் வகையில் தந்தையுடைய மிகச்சிறந்த படைப்பை மேடையேற்றி அதனைத் தொடர்ந்து பல இலக்கிய படைப்புகளை ரசிகர்களுக்கு தந்து இன்னும் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர்களிடையே ஏற்படுத்தி வருபவர். ஆம், கோமல் சுவாமிநாதன் அவர்களின் புதல்வி திருமதி தாரிணி கோமல் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக நான் சந்திக்க இருக்கிறேன். வணக்கம் தாரிணி. உங்களுடைய தந்தை ஒரு சிறந்த எழுத்தாளர், நாடக ஆசிரியர், திரைப்பட இயக்குனர் மற்றும் பத்திரிகையாளர். இந்த நான்கு முகங்கள்ல நீங்க மிகவும் வியந்து பார்த்த முகம் அப்படின்னா என்ன? வணக்கம் அனுராதா. நீங்க கேட்ட மாதிரி ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு நாடகாசிரியர், ஒரு திரைப்பட கதாசிரியர், இயக்குனர், இப்படிப்பட்ட அவரோட பல முகங்கள்ல எனக்கு பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச முகம் வந்து எங்க அப்பாங்கிற முகம்தான். அஃப்கோர்ஸ் எல்லா டாக்டர்ஸ்க்கும் அப்படிதான். பட் இவரோட பல மல்டி ஃபேசட் பர்சனாலிட்டி, அதில் வந்து அவர் நாடக ஆசிரியர் அப்படிங்கிற முகத்தை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நான் ஒரு 8 வயசுலேருந்தே நாடகம் பார்த்துட்ருக்கேன். நாங்கள் நாடகத்தோடையே தான் வளர்ந்தோம். நாடக வீடு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா நாடகமும் போயிருக்கேன். அப்பாவை எழுதின அத்தனை ட்ராமாவையும் நான் வந்து அரங்கேற்றத்தன்னைக்கு முதல் வரிசையில் உட்காந்து கண்டிப்பாக நாடகம் பார்த்துருவேன். நம்ம ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறமா காலேஜ் டேஸ்லலாம் வந்து இவர் வந்து முதல்ல ஸ்கிரிப்டை எழுதின உடனே எங்ககிட்ட குடும்பத்தில் படித்து காமிப்பார். நாங்கள் சில சஜஷன்ஸு, சில இன்புட்ஸ் எல்லாமும் கொடுப்போம். ஸோ அவ்வளோதான் எங்களோட இன்வால்மெண்ட்டு. பட் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவர் வந்து சிந்தனையில் தோன்றின ஒரு கருத்துக்கு ஆழமான ஒரு வசனம் கொடுத்து பல ஒரு 10-12 பேரை அதில் நடிக்க வச்சு மேடையில் வந்து அதை ஒரு நாடகமாக்கி எல்லாரும் அதை ரசிக்கும் போது பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி 5 வருஷம் சுபமங்களா அப்படின்னு ஒரு இலக்கிய பத்திரிகை அவர் நடத்திட்டு இருந்தார். ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, இலக்கிய சர்க்கிளில் இருந்த எல்லாருக்குமே, அவரை அறிந்த எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய பிரமிப்பான விஷயமாக தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய, சமூக இலக்கிய, கலை இலக்கிய பத்திரிகை அன்னைக்கு அந்த 5 வருஷம் நடந்ததுங்கிறது ரொம்ப ஒரு எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கும் இலக்கியவாதிகள்லாம் ஒன்றா கூடினா அந்த 5 வருஷம் நடந்த அந்த சுபமங்களா இதழை பற்றி பேசாமல் இருக்கிறதே இல்லை. அது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். தந்தை மகள்ங்கிற உறவு எப்போவுமே ஸ்பெஷல் தான், எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். ஆனால் அவருடைய அந்த நாடகாசிரியர் அப்படிங்கிற அந்த முகம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாடக மேடை உங்களையும் உயர்த்திருக்கிறது இல்லையா? உங்கள் தந்தை வந்து இத்தனை துறைகளில் பிஸியாக இருந்த காலகட்டத்தில் இன்னும் வந்து உங்களை அதோட இன்னும் நல்லா ஈடுபடுத்தி கொண்டிருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு எப்பாவது ஏற்பட்டதும் தான்? நான் வந்து சேர்ந்து பணியாற்றிருக்கேனா அப்படின்னு கேட்டால் இல்லை, சேர்ந்து பணியாற்றலை. வெறும் எண்ண பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் அது இருந்தது. பட் நிறையா பேசியிருக்கோம், நிறையா டிஸ்கஸ் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஒரே ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு நிகழ்ச்சி. நான் கல்லூரியில் வந்து சோஷியாலஜி படிச்சுட்டு இருந்தபோது எங்களுக்கு மாதம் ஒரு 4 நாளைக்கு நாங்கள் ஜவாதி ஹில்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரைபல் ஏரியாவுக்கு போய், அது வந்து யூனிவர்சிட்டியோட இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அது. ஸோ யூனிவர்சிட்டிலேருந்து நாங்கள் சில கேர்ள்ஸ் கிளம்பி மாதம் 4 நாளைக்கு அந்த ஊருக்கு போனோம். போய் அவங்களோட வாழ்க்கை முறைகள், அங்கே பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, அங்கே அவங்களுக்காக கவர்மெண்ட்டில் கொடுக்கப்படுற லோன் வந்து அவங்களுக்கு போய் சேருதா, இதில் இடைத்தரகர்கள்லாம் எங்கே இதில் வந்து விளையாடுறாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எவ்ரி மந்த் போனோம். நிறையா விஷயங்கள் நாங்கள் சேகரித்து அதை ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டை எங்கள் அப்பாவும் படித்து பார்த்தாரு. ஸோ அதில் படித்து பார்த்து அவருக்கு வந்து மைண்டில் கிளிக் ஆனது தான் இந்த ஆதிவாசிகள், மலைஜாதி மக்களை பற்றி மையமாக வச்சு ஒரு சினிமா நாடகம் எழுத, முதல்ல அது நாடகமாக தான் எழுதினார், ஒரு இந்திய கனவு அப்படிங்கிற வெற்றிகரமாக போன நாடகம். அது பின்னாளில் சுகாசினி அவர்கள் நடித்து அது ஒரு பெரிய திரைப்படமாகவும் எடுத்து வெற்றி படமாக அமைஞ்சு அதுக்கு வந்து தேசிய ரீதியில் பெஸ்ட் ரீஜனல் ஃபிலிம்ங்கிற அவார்டும் கிடச்சிது. அப்போ பத்திரிகையிலேருந்து ஒரு இன்டர்வியூ பண்ண வரும்போது எங்கள் அப்பா ரொம்ப ஓப்பனாக, அவர் எப்பயுமே அப்படிதான், எதையுமே வந்து அவருக்கு மறைச்சோ அதிகப்படுத்தியோ மிகைப்படுத்தியோ குறைச்சோ சொல்ல தெரியாது, என்ன உண்டோ அதை தான் பேசுவார்.
அப்போ வந்து இது எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு உதயமாச்சுன்னு சொல்லும்போது என்னை பற்றி சொல்லி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தபோது ட்ரைபல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அந்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் எனக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லி மகள் கொடுத்த கரு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி மேகசீனில். எனக்கு அது ரொம்பவே ஒரு பெருமையான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவரோட இன்னும் நிறையா இணைந்து பணியாற்றியிருக்கலாம். ஸோ நாடகங்களை பற்றி அன்றைக்கே இன்னும் நிறையா நாடகம் எப்படி ஒரு நடத்துறதுங்கிற நுவான்சஸ்லாம் கற்றுட்ருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இன்றைக்கும் எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அப்பாவோட சேர்ந்து பணியாற்றலையே அப்படிங்கிற ஆதங்கம் நிச்சயமாக அவங்களுடைய பதிலில் வெளிப்பட்டது. அவரை தொடர்ந்து அவருக்கு பிறகு ஏன் உடனே நீங்கள் வந்து அந்த அவருடைய அந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தலை நீங்கள், அதுக்கு என்ன காரணம்? ஆமாம், நான் வந்து வேலை நிமித்தமாக எனக்கு வந்து ஒரு எவ்வளவோ ஆசைகள் எவ்வளவோ பேஷன் இருந்தால் கூட அது பண்ண முடியாத ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருந்தோம் பேங்க்லேயும் சரி, அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் ஐடி துறையில் ஒரு பொறுப்பான பதவி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீடு குழந்தைகள் இந்த மாதிரி பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது என்னோட பேஷனை நான் வந்து கேட்சப் பண்ண முடியல அப்போது. பட் எனக்கு அதில் ரொம்ப ஆசை, புக்கு புஸ்தகம் படிக்கிறத மட்டும் நான் என்றைக்குமே நிறுத்தினதே கிடையாது. எப்போவுமே எனக்கு கதைகள் சிறுகதைகள் இலக்கியம் படிக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டு. ஒரு 1995 நான் ஒரு 3-4 இயர்ஸ் நிறையா ஒரு டாக்குமெண்ட்ரிஸு ஆர்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அன்றைக்கி இருந்த ஜிஇசி டிவியில் வந்து மக்கள் அப்படின்னு ஒரு எபிசோடு வந்து ஒரு 45-50 எபிசோட்ஸ் வந்து பண்ணி கொடுத்தேன். அப்போது எங்கள் அப்பாவோட ஒரு சீரியல் அன்றைக்கெல்லாம் அந்த 13 எபிசோட் சீரியல் வந்து தூர்தர்ஷனில் அப்ரூவ் ஆகிருந்த போது அப்போது ஹி வாஸ் நாட் வெல், ஸோ அந்த ப்ரொடக்ஷனை ஃபுல்லாக நான் எடுத்து பண்ண முடியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய வேலை காரணம், அப்புறம் பசங்களோட வளர்ப்பு அவங்களோட படிப்பு இதிலெல்லாம் டைம் இன்வால்வ் பண்ணும்போது என்னால் இது எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் என் மனசு ஓரத்தில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் முன்னவே குறிப்பிட்ட மாதிரி 2012 என்னோட வேலையை ரிசைன் பண்ணலாம், ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கு மனசுக்கு விச் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட், என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த மேடையில் தான் என்னோடய சொச்ச லைஃப்பை நான் கழிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி 2013 முத முதலாக தண்ணீர் தண்ணீரை நான் வந்து மறு அரங்கேற்றப்போ தண்ணீர் தண்ணீரை ஒரு அந்த டீமை வந்து மறுபடியும் ஃபார்ம் பண்ணி அதை ரீஸ்டேஜ் பண்ணினோம். அந்த டீமை எப்படி ஃபார்ம் பண்ணினோம் அப்படின்னா, அன்றைக்கி வந்து வாத்தியார் ராமன் தண்ணீர் தண்ணீரில் வாத்தியாராக நடித்ததுனால அவர் பேர் வாத்தியார் ராமன், வாத்தியார் ராமன் அப்பாவோட தண்ணீர் தண்ணீர் நாடகத்தை போட்டுட்ருந்தார், ரொம்ப நிறையா இடங்களில் போட்டுட்ருந்தார். அதுக்கப்புறம் அப்பையும் நான் போய் பார்த்துருக்கேன். அவரோட காலத்துக்கு அப்புறம் தண்ணீர் தண்ணீர் நாடகத்தை மேடை ஏற்றுறதுக்கு யாருமே இல்லை. சரி, அப்போ தான் முத முதல்ல இந்த நாடகம் வந்து ஒரு என்றைக்குமே ஒரு எவர் கிரீன் சப்ஜெக்டு, ஒரு முத்திரை பதித்த நாடகம், அது அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் இருக்கக்கூடாது, அதை மறுபடியும் இளைஞர்களுக்கு அன்றைக்கி ஒரு ட்ராமானா எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கணும்னு அதை மறுபடியும் ரீஸ்டேஜ் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணி தான் 2013 முத முதல்ல தண்ணீர் தண்ணீர் நாடகத்தை மேடையேற்றினோம். தண்ணி இல்லாமல் தொண்டை மறந்து போயிருக்கா, இவனுக்கு முகம் கழுவணுமா? இந்த ஆடம்பரம் சொல்லிக்கலாம், இங்கே தண்ணி இல்லை சொல்லிவிட்டேன். எங்க முகம் கழுவுறது ஆடம்பரமா? ஆமா, இந்த ஊர்ல குளிக்கிறது முகம் கழுவுறது எல்லாமே ஆடம்பரம் தான். புரிதான், குடிக்கிற தண்ணிய பாக்கல உடம்புல உசுருன்னு ஒட்டி இருந்தாதான் முகம் எல்லாம் கழுவ முடியும். சரி, இப்ப வண்டி மாடு சக்கரத்துக்கு என்ன சொல்லிய? வண்டி மாடு வாங்க பணத்தை கட்டு போறது, ஒரு 300 ரூபா இருந்தா நல்ல காலை கொண்டி வாங்கலாம்ல? வாங்கிடலாம் வண்டிக்கு. அதுக்கு அவனே ஒரு பிளான் வச்சிருக்கான். வெள்ளச்சாமி நீயே சொல்லிடுப்பா. ஐயா, இந்த ஊரை சுத்தி நிறைய உடம்பரம் இருக்குதுங்க, ரெண்டு மரத்தை வெட்டமன்னா வண்டி செய்திடலாம். இந்த ஊர்ல ஆசாரி யாரும் இல்லைங்களா? எங்களை போன போனா சரி யாங்களா கூப்பாடு போடுறீங்க? இங்கிட்டு தானே உட்காந்துருக்கா? அங்கிட்டு உட்காந்து என்ன பண்ணிடு? கேட்காகல வந்து சொல்லுதது என்னப்பா? உங்களால வண்டி செய்ய முடியுங்களா? நல்ல கேள்வி கேட்டப்பா. அந்த ஆள் உரிய புடிச்சா 5 வருஷம் ஆச்சு. புசாரே சும்மா போட்டி பண்ணிட்டு இருக்காது. பாடு தம்பி, நிலக்கதவு உத்தரம் இதெல்லாம் செய்திருவேன், ஆனா வண்டிக்கு வளவா பலகை வச்சு சக்கரத்துக்கு கூறுபடுகிற பழக்கம் இல்லாத வேலை தம்பி. எனக்கு தெரியுங்க, நானும் தச்சு வேலை செய்திருக்கேன். நீங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு அது போருங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் உளி இலை புளி ரம்பம் இதுக்கு தாங்க. என்ன ஆசாரு, அதுக்கெல்லாம் வச்சிருக்கீரா இல்ல வித்து திண்டு குட்டீரா? என்ன பஞ்சம் வந்தாலும் தொழிலாளி ஆயத்தை வச்சு சாப்பிட மாட்டான் தெரிஞ்சுக்கோ. நம்மூர் பூசாரி சாணம் எடுத்து எல்லாம் சாப்பிடுவாரு. வாய கொடுத்து கெடுத்துக்கிட்டேன். அப்போ வண்டி செய்தல்லாம் பட்டாடிக்கு இந்த ஊர்ல குலன் இருக்காருங்களா? இங்க இருந்த தொழிலாளி இருப்பா, அன்னைக்கு வந்து ஒரே ஒரு போட்டோகிராஃப் இருந்தது, ஒரு வீடியோ கூட கிடையாது.
ஸோ அன்றைக்கி என் மனசில் நான் பார்த்தபோது என் மனசில் இருந்த நிகழ்வுகளை அந்த காட்சி அமைப்புகளை மனசில் இருத்தி அதே மாதிரி காட்சி அமைப்பு செஞ்சு டைரக்ஷன் பண்ணி அந்த ட்ராமாவை நான் 2013 அரங்கேற்றினேன். தண்ணீர் தண்ணீர் நாடகம், கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய மேக்னம் ஓபஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எக்கால கட்டத்திற்கும் பொருந்துற ஒரு கதை. மீண்டும் மேடையேற்றிய பொழுது என்ன மாதிரி எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்தது? ஏன்னா நிச்சயமாக உங்களுடைய தந்தையோட படைப்போட அதை கம்பேர் பண்ணுற எண்ணம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா எல்லாருக்கும். அந்த எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து வெற்றி கொண்டீங்க? ஆமாம், இன்னும் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப மிகச்சரியானது. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன ஒரு தண்ணீர் தண்ணீரை நான் மறுபடியும் வந்து ரீஸ்டேஜ் பண்ணும்போது அது அதே லெவலில் அதே உயிரோடு வரணுமேங்கிற ஒரு பெரிய கவலை இருந்தது. ஒரு பெரிய சவால் தான் இது. ஏன்னா எல்லாரும் என்னை கேட்டாங்க, அன்றைக்கி நடித்த ஏகே வீராசாமி இல்லை, வாத்தியாராமன் இல்லை, இது எப்படி நீங்கள் திரும்பி போட்டு கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறையா திறமையான நடிகர்கள் வந்து நாடக மேடையில் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் முன் வந்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்லாங்கை, திருநெல்வேலி ஸ்லாங்கை படித்து அந்த மாடுலேஷன்லாம் கொண்டு வந்து அந்த ட்ராமாவை நடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் நாங்கள் போட்டு முடித்த உடனே எல்லாரும் அன்றைக்கி அப்ரிஷியேட் பண்ணோன்னா எனக்கே என்னோடய உயிர் திரும்பி வந்துருச்சு. ஸோ அன்றைக்கி அந்த மேடையேற்றின அந்த நாடகத்தோட உயிர் கெடாமல் அதை அப்படியே நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம், நம்ம முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைச்சது. நிறைய இளைஞர்கள் வந்தாங்க அன்றைக்கி அந்த நாடகம் பார்க்காத இளைஞர்கள்லாம், என்னோடய குழந்தைங்களே கூட அன்றைக்கி அந்த ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க. அந்த நாடகம் பார்க்க முடியாதவங்க இன்றைக்கி பார்த்துட்டும் அந்த நாடகத்தோட கருத்து, எடுக்கப்பட்ட விதம், மேடையில் நடித்த விதம் எல்லாத்தையும் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தண்ணீர் தண்ணீர் நாடகத்தை வெற்றிகரமாக கொடுத்த பிறகு உங்களுடைய நாடக மேடை பயணம் அது எப்படி இருந்தது? இந்த தண்ணீர் தண்ணீரோட வெற்றி கொடுத்த ஒரு தைரியத்தில் அவரோட அடுத்த ஸ்கிரிப்ட், எங்கள் அப்பாவோட அடுத்த நாடகம், ஒரு இருட்டில் தேடாதீங்க, இருட்டில் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை நாடகம், அதை நாங்கள் மேடையேற்றினோம். அதுக்கும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரூப்பும் ஃபார்ம் ஆகிடுது. 1971 அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு, ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குழு. ஸோ அந்த குழுவிலே தான் இந்த நாடகங்கள்லாம் போட்டு நான் கண்டினியூ பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது கொடுத்த வெற்றி வந்து எங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு இங்கே ட்ராமா ஃபெஸ்டிவல் நடக்கும், அதில் வந்து செலக்ட் ஆன பெஸ்ட்டு ஷார்ட் பிளேஸை வந்து எடுத்து கிறிஸ்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழிகளில் 8 நாடகங்கள் நாங்கள் அளித்தோம். வேரியஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இதில் நடித்தாங்க. நானும் ஒரு நாடகத்தை வந்து அதில் அரங்கேற்றினேன், ஒரு சிறுகதையை ஒரு நாடகமாக்கி அரங்கேற்றினோம். ஸோ அது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. அது வரைக்கும் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு உங்கள் அப்பா ஆரம்பித்த குழுவின் பெயராலேயே தான் நீங்கள் நாடகத்தை நடத்திட்டு வந்துருந்தீங்க. ஆனால் அதன் பிறகு தந்தையோட நினைவாக அவரோட பெயராலேயே ஒரு குழு, கோமல் தியேட்டர் என்று தொடங்கி உங்களுடைய பயணம் வந்து மாறுபட்ட பயணமாக இருந்தது. தமிழ் சிறுகதைகளிலிருந்து தலை சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து முதன் முதலாக கோமல் தியேட்டர் வழங்கியது, அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு சிறுகதைகள் மேலே என்றைக்குமே ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷம். சிறுகதைகள் படிக்கிறதுல நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நிறைய சிறுகதைகள், பல எழுத்தாளர்களோட சிறுகதைகள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ இலக்கிய சிந்தனை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க அந்த மாதம் எல்லா பத்திரிகைகளையும் வந்ததுலேருந்து ஒரு பெஸ்ட்டு சிறுகதைன்னு ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வருஷம் முடிவில் ஒரு மாதத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறுகதையை போட்டு 12 சிறுகதைகளை பதிப்பித்து ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டு அதுக்கு ஒரு விழாவும் எடுப்பாங்க, இலக்கிய சிந்தனை. ஸோ அவங்களோட புக்கெல்லாம் நிறையா நான் படிச்சிருக்கேன், அந்த விழாவுக்கும் போவேன். அப்போவே கூட நான் வந்து காலேஜ் முடித்த கையோட இப்போ வந்து சூடாமணியோட ஒரு சிறுகதையை வந்து நாடகமாக்கி தர சொன்னார் தூர்தர்ஷனில் அன்றைக்கி நாடக துறையோட அதிகாரியாக இருந்தவர். ஸோ அதுவும் ஒரு நல்ல வெற்றி பெற்ற நாடகம். இதை தொடர்ந்து எங்கள் அப்பா எழுதின மனித உறவுகள் அப்படின்னு ஒரு சிறுகதை, அந்த சிறுகதை வந்து இந்த இலக்கிய சிந்தனை அமைப்பால் அந்த மாதத்தோட சிறந்த சிறுகதையாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு சிறுகதை. அந்த சிறுகதைக்கு நாடக வடிவம் கொடுத்து அதையும் நான் சொன்ன இந்த கிறிஸ்பி தியேட்டரில் வந்து மேடையேற்றினேன். அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த சிறுகதைகளை நாடகமாக்கி மேடையேற்றுவது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. வெளியில் நிறையா பாராட்டவும் பட்டது. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நான் என்ன நினச்சேன்னா, நம்மளோட ஐடியாஸை வெளியில் கொண்டு வரத்துக்கு அப்பாவோட அதே ட்ரூப் அதே பேரில் நம்ம கண்டினியூ பண்ணுறத விட நம்ம ஒரு புது நேமாக நம்மளோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடைக்குழு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணி அவருக்கு கொடுக்குற ஒரு ஒரு அஞ்சலி, ஒரு ட்ரிபியூட்டாகவும் கருதி கோமல் தியேட்டர் அப்படிங்கிற பேரில் 2018 தான் நாங்கள் ஒரு குழு ஆரம்பித்தோம். கோமல் தியேட்டர் அப்படிங்கிற குழுவில் ஒரு முதல் படைப்பாக எந்த நாடகத்தை மேடையேற்றுறது அப்படின்னு நினைக்கும்போது என்னோட மனசுக்கு எப்போதுமே ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சிறுகதைகளை மேடையேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்தது.
பிரபல முத்துரை பதித்த எழுத்தாளர்கள், அமரர் கல்கி அவர்கள், தி ஜானகிராமன் அவர்கள், புதுமை பித்தன் அவர்கள், ஆர் சூடாமணி, இவர்களோட கதையிலேருந்து ஒரு ஒரு கதையை எடுத்து ஒரு ஐந்து இயக்குனர்கள் அந்த சிறுகதையை நாடக வடிவம் செய்து இயக்கி இவர்களின் சிறுகதைகள் இவர்களின் இயக்கத்தில் அப்படிங்கிற பேரில் மேடையேற்றினோம். அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. ஆமாம், அதில் எழுத்தாளர் கல்கி அவர்களோட சிறுகதையும் இடம்பெற்றது இல்லையா? அதனைத் தொடர்ந்து நீங்கள் வழங்கியது வந்து சுஜாதா. சுஜாதா அவர்களுடைய பல ஜானர்லேருந்து சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து மேடை நாடகமாக வழங்கினீங்க. இது வந்து எப்பேற்பட்ட வரவேற்பை பெற்றது? சுஜாதா ரசிகர்களிடையிருந்து என்ன மாதிரி பாராட்டுகள் இதுக்கு கிடைச்சது? இந்த வெற்றிக்கு பிறகு அடுத்த படைப்பா சுஜாதா அவர்கள், எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய பல ஜானர்களில் இருக்கிற அவரோட சிறுகதைகளில் ஒரு ஒரு ஜானர்லேயும் ஒரு ஒரு கதையை எடுத்து நம்ம மேடையேற்றலாம் அப்படின்னு நினச்சி சுஜாதாவோட கதைகளை எடுத்தோம். அதுதான் அனுராதா உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அதில் வந்து ரெண்டு கதையில் ரெண்டு ரோல் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சுஜாதாவோட. இது பையன் பாரத் பரீட்சை எழுத போகிறோன்னு அது கேள்வித்தாள தரேங்க. நம்ம பையன் பாலாஜி அடுத்த வாரம் எழுத போறானே, அந்த பாரத் கம்பெனியோட கேள்வித்தாளா? ஐயோ பேசாம செஞ்சிடுங்க. அந்த ஆள் ஒரு குவாக். பாலு நீ என்ன சொல்ற? உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டேன், அவரை பார்த்துட்டு சொல்றேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகிர்ந்து உள்ள வேண்டாமா? பாலு பையா இது உனக்கு, மருத்துவர் ஐயா இது தங்களுக்கு. சுஜாதா அவர்களோட மனைவி திருமதி சுஜாதா அவர்கள்கிட்ட அனுமதி வாங்கி அவரோட பல ஜானரில் சமூகம், குடும்பம், சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுக்கப்புறம் நகைச்சுவை, இப்படி பல ஜானர்களில் ஒரு ஒரு ஜானரில் ஒரு ஒரு கதையை எடுத்து சுஜாதா அந்த நாடகத்தை பேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒரு பெரிய லெவலில் அவங்க திருமதி சுஜாதா அவர்கள் வந்து அதை இனாகுரேட் பண்ணி வச்சாங்க அந்த ஃபங்க்ஷனை. அந்த ட்ராமா நாங்கள் நிறையா இடங்களில் போட்டு ரொம்பவே நல்லா சுஜாதா ரசிகர்களெல்லாம் ஒரு பெரிய வெகு தூரத்துக்கு அவரோட ரசிகர்கள்லாம் சென்று அவர்களை ஈர்த்து நாடகம் பார்க்க வரவழைத்தது. பல இளைஞர்களை சுஜாதா ரசிகர்கள் 15-20 வருஷமாக நாடகமே நாங்கள் பார்க்கலை, இப்போ சுஜாதாக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெகுலராக நாடகம் பார்க்க வர ஒரு ரசிகர்களை தவிர ஒரு இளைஞர்களையும் சுஜாதா அவரோட ரசிகர்களையும் பல இலக்கியவாதிகளையும் நாடக மேடைக்கு நாடக அரங்குக்கு கொண்டு சேர்த்தது இந்த நாடகம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஐந்து சிறுகதைகளை நாடகமாக்கி ஐந்து நாடகங்களை ஒன்று ஒன்று 20 நிமிஷம் அந்த மாதிரி ஐந்து நாடகங்களை மேடையில் ஏற்றுறதுல ஒரு பெரிய சவால் இருக்குது. நம்ம ஒரே நாடகம் 1.5 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கே போட்டிருக்கும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு 2 சீன் செட் இல்லைனா 3 சீன் செட் மாறும். இதில் ஒரு நாடகத்துக்கே சில சமயம் 2 சீன் செட் மாறும். ஸோ ஒரு 8-10 சீன் செட் பின்னாடி வந்து மாற்றி அமைச்சு பின்னாடி ஒரு பெரிய லெவலில் ஆட்கள்லாம் ஒர்க் பண்ணி டப்பு டப்பு டப்புன்னு அந்த சீனரி எல்லாம் மாற்றணும். அந்த மாதிரி ஒரு 10 சீன் செட் மாற்றங்கள் நடைபெறுவது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. வெளியூர் போகும்போது நம்ம இத்தனை சீன் செட்டை நம்ம தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக எங்கள் கோமல் தியேட்டருக்காக நாங்கள் முதன் முதலாக எல்இடி ஃபார்மேட்டை நாங்கள் அப்போ தான் முதன் முதலாக அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எல்இடியில் நாங்கள் பேக்ட்ராப் எல்லாம் டிசைன் பண்ணி அதை நம்மளுக்கு இங்கேருந்து எல்இடியில் த்ரோ பண்ணால் போகிறோம், வெறும் ஒரு பென்ட்ரைவோடு நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிடலாம். ஸோ சுஜாதா நாடகத்தில் பல மாற்றங்கள் திடீர்னு பார்க்கில் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் வீடு, அதுக்கப்புறம் இப்படி நிறையா சீன் செட்டெல்லாம் கொண்டு பெங்களூரில் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகி ரொம்ப ஒரு சினிமா பார்க்குற எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி அந்த நாடகத்தை எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி சுஜாதா படைப்பில் ரெண்டு பாத்திரங்களை ஏற்று நானும் அந்த ஜேர்னியை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த உலகமே இந்த கொரோனானால் பாதிக்கப்பட்டு எல்லாமே ஒரு தலைவிழா மாறிட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம நாடக கலைஞர்கள் மட்டும் இல்லை படைப்பாளிகள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
கோமல் தியேட்டர் வழங்கிய வித்தியாசமான படைப்புகளை பற்றி சொல்லுங்களேன். சுஜாதா நாடகங்கள் நாங்கள் பலமுறை பல மேடைகளில் மேடையேற்றி விட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த நாடகத்தை வந்து பெங்களூர்ல போட்டோம். வெளியூர்கள் எல்லாமும் நிறையா நாங்கள் போடுறதா இருந்தது. நாங்கள் டெல்லி சமுச்சங்கத்துக்கு இந்த நாடகத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மஸ்கட்ல வந்து சுஜாதாவோட நினைவு நாள் அன்னைக்கு இந்த நாடகம் போடணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இப்போ இந்த ஊரடங்கு வந்து நிறையா மார்ச்சுக்கு அப்புறம் உள்ள எங்கள் பல நாடகங்கள் வந்து ரத்தாகிவிட்டது. ஸோ கலைஞர்கள்லாம் ரொம்ப போர் அடித்து ஊரடங்கில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணலாம், எங்களோட ரசிகர்களுக்கும் ஏதாவது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சபோது தான் எங்களுக்கு வந்து எனக்கு மனசில் உதயமானது குவாரண்டைன் ரிலீசஸ் அப்படின்னு எடுக்கலாம், அதுவும் சிறுகதைகளை வச்சு நம்ம குவாரண்டைன் ரிலீசஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணி, இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வீட்டில் அவங்கவுங்க அவங்க செல்ஃப் கேமராவில் அவங்களே செல்ஃபி எடுத்து ரெக்கார்ட் பண்ணி தனித்தனித்தனியாக மொபைலில் வந்து படமாக்கப்பட்டு அதை எல்லாத்தையும் இணைத்து நான் இங்கேருந்து ஸ்கிரிப்ட் எழுதி அவங்களுக்கு நம்பர் வைஸ் போட்டு கொடுத்துருவேன், யார் எந்த சீனு எங்கள் லுக்கு எப்படி பார்க்கணும் எல்லாம். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து எடிட் செஞ்சு நாங்கள் ஒரு நாடகமாக ஒரு 4 நாடகங்கள் வெளியேற்றினோம். அதுலேயும் சுஜாதா அவர்களோட காலை எழுந்தவுடன் கொலை அப்படின்னு ஒரு நாடகம், அது வந்து வெளியில் வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு மரத்தடியில் நம்ம கேட்டுக்கிட்ட பார்க்கில் இருக்கிற மாதிரி சீனை கிரியேட் பண்ணி அதுக்கும் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நாடகம், அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதற்கு முன்னால் நான் சொன்னேன், தூர்தர்ஷனில் நான் வந்து எழுதி கொடுத்த எங்கள் அப்பாவோட சிறுகதை மனித உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகமும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. அதுலேயும் அனுராதா அவர்கள் நடிச்சிருந்தாங்க, அந்த நாடகமும் நல்ல வரவேற்பு பெற்றது. அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நடிக்கக்கூடிய நடிப்பு திறன் உள்ள சில குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு குழந்தைகளுக்காக நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு பாட்டும் மொட்டை மாடியில் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு வரவேற்ற நான் பாட்டு நிறையா ஒரு 8 குழந்தைகள் அதில் பங்கேற்றார்கள். மாடியில் அவங்கவுங்க ஷூட் பண்ணி இதெல்லாம் ஒரே மாடியில் எடுத்த மாதிரி நாங்கள் எடிட்டிங்கில் சேர்த்து அது ஒரு 12 நிமிஷத்துக்கு அந்த ஒரு படம் வெள்ளை மனம். இப்போ நான் சொல்கிற இந்த யூடியூப்பில் நாங்கள் வெளியிட்ட இந்த எல்லா படங்களுமே கோமல் தியேட்டர் யூடியூப் அதுக்குள்ளே போய் பார்த்தா எங்களோட இந்த எல்லா படங்களுமே இருக்கும். அப்புறம் வாடகை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் எழுதின ஸ்கிரிப்ட், அதுவும் நாங்கள் இந்த குவாரண்டைன் ரிலீஸ்க்காக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக யூடியூப்பில் வெளியிட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப குவாரண்டைன் ரிலீஸ்லேயும் நாங்கள் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு மிகுந்த நிறைவை கொடுத்தது. இந்த ஊரடங்கு காலத்திலையும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் தொடர்ந்து பெண்மையின் நவரசங்கள் அப்படிங்கிற ஒரு தொடரை வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது காப்பியங்களிலிருந்து தலை சிறந்த பெண் பாத்திரங்களை இந்த நவரசங்களாக வழங்குற இந்த தொகுப்பு, அதை பற்றிய உங்களுடைய பிளானிங், அதோட எக்ஸிக்யூஷன் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அது? ஸோ நாங்கள் மேடை வந்து என்னைக்கு அரங்கங்கள்லாம் திறக்க போகிறதுன்னு காத்துட்ருக்கோம். பட் வந்து இன்னும் நீடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறதுனால திருப்பியும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த போது பெண்மையின் நவரசங்கள் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு பெண் என்பவள் அவளை சுற்றி இருக்கிற மனுஷங்களாலேயோ இல்லை நடக்கக்கூடிய சம்பவங்களாலேயோ அவள் தன்னுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துகிறாள், அவளுடைய பல குணங்கள் நவ ரசங்களில் ஒரு ஒரு ரசத்தையும் ஒரு காப்பிய நாயகி மூலமாக வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். பெண் என்பவள் வியப்புக்குரியவள். இந்த உலகில் எழுதப்பட்ட இலக்கியங்களில் பல பெண் என்ற புதரை புரிந்து கொள்ளும் முயற்சியில் எழுதப்பட்டவைதாம். ஒரு பெண் தன் வாழ்க்கையில் சுற்றியிருக்கும் நபர்களால் நடக்கும் நிகழ்வுகளால் பாதிக்கப்படும் போது வெளிப்படுத்தும் நவரச உணர்வுகளை நம் காப்பிய நாயகிகள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள்?
பெண்மையின் நவரசங்கள். எங்கள் எடிட்டரும் இதில் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு மனசுக்கு எங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு ப்ராஜெக்ட். இது வெளி வந்துட்டுருக்கு இப்போ, நீங்கள் அதையும் பார்க்கலாம். இப்படி இலக்கியத்தின் மேலே இப்படி ஒரு தீராத ஆர்வம், அதுக்கு தந்தை மட்டும்தான் காரணமா, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? எனக்கு இந்த தமிழ் ஆர்வம், இலக்கிய ஆர்வம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கல்லூரியிலேருந்தே நான் ஒரு மேடை பேச்சாளர், பல மேடைகளில் பேசினேன். ரொம்ப ஒரு முக்கியமான, எனக்கு ரொம்ப நிறைவை தந்த ஒரு அனுபவம் என்னென்னா, பாரதியாரோட நூற்றாண்டு விழா 1981 நடந்தபோது சென்னையில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் 6 பேரை தேர்வு செஞ்சு இளைய பாரதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பேச சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 3-4 நாட்கள் நடந்த ஒரு பெரிய விழா. நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அந்த விழா எட்டயபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த தேர்வு செய்யப்பட்ட 6 கல்லூரி மாணவர்களில் நானும் ஒருத்தி. ஸோ அன்னைக்கு எட்டயபுரத்தில் போய் அந்த பாரதியாரோட சென்டினரியில் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி அப்படின்னு ஒரு 10,000 பேர் அந்த அரங்கில் இருந்தபோது அவங்க முன்னாடி பேசுறது எனக்கு ரொம்பவே ஒரு வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நிறையா நம்ம படிச்சிருக்கோம், தமிழ் வந்து ப்ராப்பராக இலக்கணத்தோட தமிழை நம்ம படிக்கவே இல்லையே, கொஞ்சம் நிறையா தமிழ் படிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். நம்ம நிறையா மேகசின்ஸு இது புக்கு எல்லாம் படிச்சிருந்தா கூட முறையாக தொல்காப்பியத்துலேருந்து ஆரம்பித்து தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் நான் வந்து கல்யாணம்லாம் ஆகி எனக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறமா எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் நான் ஜாயின் பண்ணி எல்லாம் நான் நினச்ச மாதிரி தொல்காப்பியத்துலேருந்து தற்கால இலக்கியம் வரைக்கும் தமிழை வந்து ஒரு பாடமாக எம்ஏ படித்து முடித்தேன். ஸோ அது எனக்கு நிறையா விஷயங்களை இலக்கியத்தில் வந்து எனக்கு மேலும் ஆர்வத்தை தூண்டினது. எனக்கு வந்து இந்த சிலப்பதிகாரம் ஆராய்ச்சியும் நான் காலேஜ் படிக்கும்போது பண்ணியிருக்கேன், ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இப்போ இதுகளெல்லாம் இந்த இந்த என்னோட இந்த இலக்கிய ஆர்வத்தெல்லாம் வந்து எனக்கு உபயோகப்படுத்துறதுக்கு மற்றும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த நான் இப்போ சொன்ன இந்த குவாரண்டைன் ரிலீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், பெண்மையின் நவரசங்கள். இது வந்து காப்பிய நாயகிகளை முன்னணியாக வச்சு நாங்கள் இது பண்ணும்போது எனக்கு அந்த இலக்கிய ஆர்வம்லாம் மிகவுமே ரொம்ப கை கொடுத்ததுன்னு தான் சொல்லுவோம். இந்த நாடகத்துறையில் பெருசாக மானிட்டரி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி எது வந்து உங்களை இப்படி ஒரு முழு ஈடுபாட்டோட சஸ்டெயின் பண்ண வைக்குது? நாங்கள் சிறு வயது முதலே நாடகத்தையே சுவாசிச்சு நாடகத்தோடயே வளர்ந்துருந்தா கூட நான் ஆக்சுவலாக நாடகத்துறைக்குள்ளே வந்ததுங்கிறது லேட்டாக தான் வந்திருக்கேன். 2013 தான் முதல்ல நாங்கள் தண்ணீர் தண்ணீர் நாடகத்தை மீண்டும் மேடை ஏற்றுவதற்காகவே நான் குழுவை தொடங்கினேன்னு சொன்னேன். ஸோ லேட்டாக தான் வந்திருக்கேன், பட் ரொம்ப திருப்தியாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நினச்சதை மேடையில் செய்ய முடியுது, ஆர்டிஸ்ட் ஹாப்பியாக இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் எங்கள் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு இப்போ ஆவல் காட்டிட்டு வராங்க. ஸோ நாடக ரசிகர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கருத்து இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ இட்ஸ் ஹாப்பி, லைஃப் இஸ் கோயிங் ஹாப்பி. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃபோக்கஸோட ஒரு வெற்றியை நோக்கிய பயணம் எப்படி இருக்கணும்ட்டு இளைஞர்களுக்கு உங்களுடைய இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, அவங்க தான் என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. ஆனாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டால், நான் வந்து பல துறைகளில் வந்து வேலை பார்த்துருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க்கில் இருந்தேன், அப்புறம் சாஃப்ட்வேரில் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தேன், அதுக்கப்புறம் நம்ம நாடகத்துக்கு வந்து இன்றைக்கி இந்த ஜேர்னியை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். பட் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப தெளிவாக அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது ஏய் எனக்கு வந்து இட்ஸ் அ கேக் வாக் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள சில திறமைகள் இருக்கும், அது என்ன திறமை, நம்ம எந்த பாதையில் நம்ம பயணித்தா நம்ம வந்து மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஈஸியாக அதில் ட்ராவல் பண்ணலாம், சீக்கிரமாக ஒரு முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற பாதையை கண்டுபிடிச்சி முதல்லையே சீக்கிரமாக அந்த பாதையிலேயே வந்துடணும். ஏன்னா நம்ம வந்து நினச்ச விஷயத்த ஃபோக்கஸ்டாக பல துறைகளில் இருந்து எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கல்மினேட் ஆகி இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குங்கிறது நிஜம்தான். ஆனால் முதலேருந்தே ஒரே ஃபீல்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு 20 வருஷத்தில் நம்ம ஒரு வேறு இடத்துல அந்த துறையில் நிற்கலாம். அதனால் இளைஞர்கள் வந்து முதல்லையே தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெளிவாக சிந்திச்சு அந்த பாதையை சூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லதுங்கிறது என்னோட ஸ்மால் அட்வைஸ். ஒரு கேள்வி, உங்க தந்தை கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட எந்த விஷயம் உங்களை இன்னும் வந்து ஒரு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இயக்கி கொண்டிருக்கிறது? எங்க அப்பா கிட்ட இருந்து நான் என் வாழ்க்கையில கத்துட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஒரு தன்னம்பிக்கையிலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் விட அவரோட அந்த கத்துக்கிற ஆர்வம், அவரோட அந்த லேர்னிங்க்கு வந்து ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய அவா எப்பயுமே இருக்கும். அவரோட கடைசி காலத்தில் கூட அவர் வந்து பெட்ரிடனாக கேன்சர் வந்துடுச்சு, பெட்ரிடனாக இருக்கும்போது கூட
ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஒரு லேப்டாப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது டெஸ்க்டாப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒயரை வந்து பெருசாக மவுஸை இழுத்துக்கிட்டு அதில் உட்காந்துட்டு அவர் கம்ப்யூட்டர் கற்றுட்ருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு பெட்ரிடனாக இருக்கும்போது கூட கற்றுக்கிற ஆர்வம் அவருக்கு குறையவே இல்லை. அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், புதுசு புதுசாக டெய்லி இன்னைக்கு காலையில் எழுதா ஒரு புது விஷயம் இன்னைக்கு கற்றுக்கணும், புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டு. என்றைக்கு நம்ம கற்றுக்கிறத நிறுத்துகிறோமோ அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே வாழ்க்கையில் இல்லை, வெறும் உயிர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னதை நான் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு எனக்கு இப்போயும் நிறையா கற்றுக்கணும்னு ஆர்வம். இப்போ கூட வந்து இப்போ இந்த குறும்படங்கள் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் கற்றுக்கணும், எப்படி மிக்சிங் பண்ணணும்னு கற்றுக்கணும், இந்த மாதிரி பல ஆர்வங்கள் இருக்குது. ஸோ அது வந்து நிச்சயமாகவே வாழ்க்கையை ஒரு ரசமானதாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்டேருந்து நீங்கள் மட்டும் அந்த விஷயத்தை கற்றுக்கலை, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலைநேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக நாம் எதையாவது கற்றுக்கொள்ளும் பொழுது இன்று புதிதாக பிறக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கல்கி ஆன்லைன் இதழுக்காக என்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த கிடைச்ச ஒரு வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி அனுராதா. கலைநேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி தாரிணி. www.kalkionline.com